வணக்கம். இன்றைய மூன்று செய்திகள். குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் நாடாளுமன்றம் இயங்காததால் அரசுக்கு 172 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்தே ஆதர்ஸ் வீட்டு வசதி ஊழல், காமன்வெல்த் ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆகியவற்றிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டம் நடத்தியதால் நாடாளுமன்றத்தில் 22 நாட்களும் ஒரு அலுவல் கூட நடைபெறவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பதை தவிர எந்த சமரசத்தையும் ஏற்க முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதிமுக, தெலுங்கு தேசம், சமாஜ்வாடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திஜு ஜனதா தளம், ராஷ்டிரிய லோக் தளம், சிவசேனா உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் பிடிவாதமாக கூறிவிட்டதால் எதிர்க்கட்சிகளை சமாதானப்படுத்த அரசும் சபாநாயகர் மீராகுமாரும் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ளன. ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக அரசு கூறியதையும் இக்கட்சிகள் நிராகரித்து விட்டதால் இந்த தொடரில் நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த எந்த முக்கிய மசோதாக்களும் தாக்கல் செய்ய முடியாமல் கூட்டம் நிறைவடைந்துவிட்டது. எதிர்க்கட்சிகளில் இந்த பிடிவாதம் காரணமாக நாடாளுமன்றம் 22 நாட்களாக முடக்கப்படாததால் அரசுக்கு 171.6 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டுக்கு சராசரியாக 68 நாட்கள் கூட்டம் நடைபெறும். நாடாளுமன்றத்தில் அவை கூடும் தினங்களில் அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 7.8 கோடி ரூபாய் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அயல் நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்கும் முயற்சிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் பல 100 கோடி ரூபாய் வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஈடுபட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட இந்திய கம்பெனிகள் பற்றி வருமான வரித்துறையின் சர்வதேச வரிப்பிரிவு மற்றும் மத்திய நேரடி வரி வாரியத்தின் வெளிநாட்டு வரிப்பிரிவு பல முனை விசாரணையை துவக்கியுள்ளது. வரி விலக்கு அளிக்கப்படும் மொரிஷியஸ், சைப்ரஸ், பிரிட்டன், வர்ஜின் தீவுகள், பெர்புடா உள்ளிட்ட பல நாடுகளில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்திருப்பதையும் குறிப்பாக பிரிட்டன், வர்ஜின் தீவுகளில் கடந்த 28ஆம் ஆண்டில் மட்டும் 7 லட்சத்துக்கும் அதிகமான கம்பெனிகள் தங்களது பெயரை பதிவு செய்துள்ள விவரங்களையும் வருமான வரித்துறையினர் திரட்டியுள்ளனர். இந்த நாடுகளில் முதலீடு செய்தால் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்பதாலும் வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்பதாலும் இந்திய கம்பெனிகள் ஏராளமான பணத்தை முதலீடு செய்துள்ளன. 70 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் ராம்ஜத் மலோனி, முன்னாள் பஞ்சாப் டிஜிபி கேபிஎஸ் கில், மக்களவை முன்னாள் செயலாளர் சுபாஷ் காஷியாப் ஆகியோர் தாக்கல் செய்த பொதுநலன் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் 70 லட்சம் கோடி ரூபாய் வரையில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்கும் முயற்சியில் முக்கிய கட்டத்தை அரசு எட்டியுள்ளது. என்றும் வரி ஏய்ப்பு மற்றும் அந்நிய செலாவணி மோசடி மூலம் கோடிக்கணக்கில் இந்தியர்களால் பதுக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு விவரங்களை பகிர்ந்து கொள்ள சுவிட்சர்லாந்து மற்றும் 9 நாடுகள் சம்மதம் தெரிவித்து இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அயல் நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்கும் நடவடிக்கை வேகம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போலி மருத்துவர்களை களையெடுக்க தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என மாநில அரசுக்கு இந்திய மருந்து சங்க தமிழ்நாடு கிளை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் புதிய தலைவர் டாக்டர் சடகோபன் வேலூரில் நிருபர்களிடம் பேசுகையில் 22,634 நபர்களை உறுப்பினர்களாக கொண்ட இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளைக்கு மாநிலத்தில் 140 கிளைகள் உள்ளன. தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் கலைஞர் காப்பீடு திட்டத்தை இந்திய மருத்துவ சங்கம் வரவேற்கும். அதேவேளையில் சர்வதேச தரத்துடன் மேம்படுத்தப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கான கட்டண வரம்பை உயர்த்த வேண்டும் எனவும் மாநிலத்தில் பெருகியுள்ள போலி மருத்துவர்களை களையெடுக்க தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக எங்கள் சங்கம் சார்பில் முதல்வர் கருணாநிதியை சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க உள்ளோம் என்றும் மத்திய அரசு மருத்துவமனை ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெறுவதோடு கலைக்கப்பட்ட மருத்துவ கவுன்சிலை மாநில பிரதிநிதித்துவத்துடன் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் அமைய உள்ள சட்ட மேல் சபையில் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளைக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் 2 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி கிடையாது, மக்களுடன் தான் எங்கள் கூட்டணி என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த அக்கட்சித் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டசபை தேர்தலுக்கு 5 மாதங்களே உள்ள நிலையில்
அவர்களில் சீரிய முறையில் பணியாற்றி நினைத்ததை சாதிப்பது எப்படி என ஆலோசனை மேற்கொண்டு வருவதால் சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்றும் நாட்டுக்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ள 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் உலக அளவில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் 21 நாட்களாக பார்லிமெண்ட் ஸ்தம்பித்துள்ள நிலையில் கூட்ட பார்லிமெண்ட் குழு விசாரணை மேற்கொண்டால் முழு உண்மைகளும் வெளிவரும். இந்த விவகாரத்தை ஜாதியை குறிப்பிட்டு முதல்வர் திசை திருப்பக்கூடாது என்றும் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உறுதியாக உள்ளதால் சிபிஐ ரெய்டு நடத்தியது கண் துடைப்பாக இருக்காது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் முழு உண்மைகளும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் இதுகுறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தமது கட்சி ஈடுபடும் என்றும் அரசு நன்மை செய்தால் பாராட்டும், அதேவேளையில் தவறு செய்தால் சுட்டிக்காட்டவும் தயங்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறும்போது, நான் திமுகவில் இணையவிருப்பதாக கூறப்படுவது பத்திரிகைகள் விதைக்கும் கருத்து. சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி கிடையாது, மக்களுடன் தான் எங்கள் கூட்டணி. திமுகவிற்கு எதிரான கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டுள்ளனர், நல்லவர்கள் இணைந்து கூட்டணி அமைப்போம். சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்பதை கூட்டணியை முடிவு செய்த பின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திருச்சியில் சேவை நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் மாற்றுத்திறனாளிகளை நடிகர் ராஜேஷ் உற்சாகப்படுத்தினார். சேவை தொண்டு நிறுவனத்தின் சார்பில் திருச்சி கலையரங்கத்தில் கொண்டாடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்ற விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சேவை மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு தலைவி ரேவதி அனைவரையும் வரவேற்க நிகழ்ச்சிக்கு சேவை நிறுவன இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன் தலைமை வகித்தார். திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு அலுவலர் சியாமலா முன்னிலை வகிக்க திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான ராஜேஷ் மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை பாராட்டி பேசியதோடு அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். நிறைவாக ஜியான் நித்யா ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். சேவை மாற்றுத்திறனாளிகளின் ஒருங்கிணைப்பாளர் தெய்வகுமார் நன்றி கூறினார். விழுப்புரம் அருகே ஆற்றில் மூழ்கி 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். விழுப்புரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த அம்பரீஷ், சீதாராமன், பிரவீன் ஆகிய 3 பேரும் கடந்த 10ஆம் தேதி அரையாண்டு தேர்வையொட்டி சிறப்பு வகுப்பு இருப்பதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றவர்கள் இரவு வரை திரும்பி வராததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் இதுகுறித்து விசாரித்துள்ளனர். இந்நிலையில் பெண்ணை ஆற்றங்கரை அருகே சைக்கிள், சீருடைகள், புத்தகப்பை, செல்போன் ஆகியவை கிடந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் அந்த செல்போனில் இருந்த நம்பர் ஒன்றுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையறிந்த 3 மாணவர்களின் பெற்றோர்களும் பெண்ணை ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு கிடந்த பொருட்கள் தங்கள் மகன்களின் புத்தகப்பை, சீருடைகள் என்பதை உறுதி செய்த பிறகு தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறையினர் அங்கு சென்று ஆற்றில் அழுகிய நிலையில் கிடந்த 3 மாணவர்களின் உடல்களையும் மீட்டுள்ளனர். ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக புல்மேடு பாதை திறக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசன் சமயங்களில் தேனி மாவட்டத்தின் குமிழி வழியாக லட்சக்கணக்கான தமிழக, ஆந்திரா, கர்நாடகா மாநில ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்வது வழக்கம். ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்ல குமிழியிலிருந்து எரிமேலி, தம்பை வழியாக ஒரு பாதையும், வண்டி பெரியாறு, புல்மேடு வழியாக மற்றொரு பாதையும் உள்ளது. குமிழியில் இருந்து எரிமேலி, தம்பை வழியாக செல்லும் பாதை 225 கிலோமீட்டர் தொலைவும், வண்டி பெரியாறு புல்மேடு பாதை 45 கிலோமீட்டர் தொலைவும் கொண்டதால்
குறைந்த தொலைவுடைய புல்மேடு பாதையை பக்தர்கள் அதிகம் பயன்படுத்துவது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது. புல்மேடு வழியாக செல்லும் பாதை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் வன விலங்குகள் நடமாட்டம் மழை பொழிவு காரணமாக திறக்கப்படாமல் இருந்த இப்பாதையை தங்கள் வசதிக்காக திறந்துவிட வேண்டும் என பக்தர்கள் கடந்த 10 நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர். சபரிமலை சீசன் துவங்கி 1 மாதத்திற்கு பிறகு இப்பாதை பக்தர்கள் வசதிக்காக திறந்துவிடப்பட்டுள்ளதால் புல்மேடு வனப்பகுதியிலிருந்து இப்பாதை வழியாக ஜீப்கள் மற்றும் கேரள அரசின் பேருந்துகள் மூலம் 1 மணி நேரத்தில் சபரிமலையை சென்று அடைகின்றனர் ஐயப்ப பக்தர்கள். காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்டத்தில் செயல்படும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தங்களது நீண்டநாள் கோரிக்கைகளான அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கும் உதவித் தொகையை 100% உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் 6வது ஊதியக் குழுவில் பரிந்துரைத்த அனைத்து உரிமைகள் மற்றும் சலுகைகளை வழங்க வலியுறுத்தியும் அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஓய்வு ஊதியம் பணிக்கொடை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளை வழங்கி அரசு ஆணைப்படி காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பல மாதங்களாக போராடி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 250க்கும் அதிகமான ஆசிரிய ஆசிரியைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனால் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்த வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று பங்குச்சந்தையில் வர்த்தகம் ஏறுமுகத்தில் தொடங்கியிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 182.89 புள்ளிகள் அதிகரித்து 19691.78 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 50.30 புள்ளிகள் அதிகரித்து 5907.65 புள்ளிகளாக வர்த்தகமாகியுள்ளது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்போது காணலாம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை ₹1910. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு ₹7 அதிகரித்துள்ளது. 1 பவுன் தங்கம் ₹15,280க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை ₹47.75. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் 3 செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.